அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் மிஷன் பிளான்லேருந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ கேபினட் மிஷன் பிளான் எந்த வருஷம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946 வந்தது. 1946 வந்தது. ஓகே, மார்ச் 1946 த கேபினட் மிஷன் அண்டர் பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். ஸோ கிரிப்ஸ் மிஷனும் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. ஸோ கிரிப்ஸ் மிஷனில் வந்தவர் தான் இதுலேயும் வந்திருக்காரு. ஸோ இதில் மூணு பேர் யார் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மூணு பேர் யார் அப்படின்றது ஏன் அப்படின்னா, ஒரு எம்சிக்யூவில் இதில் யார் வந்து கேபினட் மிஷனில் வரல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ லாரன்ஸ், அலெக்சாண்டர், கிரிப்ஸ், இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாரன்ஸ், அலெக்சாண்டர், ஸ்கிரிப்ஸ் விசிட்டட் இந்தியா டு நெகோஷியேட்டட் வித் இந்தியன் லீடர்ஸ் அபவுட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த பவர்ஸ். த கமிட்டி ரெக்கமெண்டட் ஃபெடரல் கவர்மெண்ட், எ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஷுட் பி எலக்டட் டு ட்ரா அப் த ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். டில் த கான்ஸ்டியூஷன் வாஸ் ரெடி அண்ட் இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ் ஷுட் பி செட்டப் அட் த சென்டர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டாக வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட்டும் சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட், ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட், ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ண வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்யூச்சர் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இவங்களால தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. யார், நம்மளால், நம்ம இந்தியன்ஸால் தேர்ந்தெடுக்கப்படுது. ஸோ இந்தியன்ஸால் எலெக்ஷன் வச்சு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற வரையறை செய்யப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வந்து ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட், ஸோ இது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட், ஸோ ஒரு தற்காலிகமான ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்ட்ரீம் கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது தான். 1946 அண்ட் இன்ட்ரீம் கவர்மெண்ட் வாஸ் செட்டப் அட் த சென்டர் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நேரு. ஸோ நேருவோட லீடர்ஷிப்பில் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டது. நேரு சாட் த ஹெல்ப் ஃப்ரம் ஜின்னா டு ஃபார்ம் இன்ட்ரீம் கவர்மெண்ட். ஸோ இவர் என்ன, நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜின்னாவோட ஹெல்ப்பை கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணேன், பட் ஆனால் ஜின்னா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. ஜின்னா ஏன் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்னா வந்து தனியாக ஒரு நாடு எங்களுக்கு வேணும், அப்போ தான் எங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து தடுத்துடுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ஸ் இதனால தான் வந்து பார்ட்டிஷன் வந்து நம்மளால் தடுக்க முடியாத ஒரு நிலைமையில் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எவ்வளோ ட்ரை பண்ணுவார் காந்திஜி, ஆனால் இருந்தாலும் வந்து நிறைய பிரச்சனையினால், ஸோ இது வந்து இதை தடுக்க முடியாத நிலமையில தான் வந்து காந்திஜி அக்செப்ட் பண்ணிக்குவார். ஸோ இதையும் ஒரு க்வெஸ்சனாக ஒரு எம்சிக்யூவில் கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாமில், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மவுண்ட் பேட்டன் பிளான் ஆஃப் 1947. ஸோ மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுவார், ஒரு பிளான் ஒன்று பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டு நாடு ரெண்டுத்தையும் பிரிச்சிடலாம், பிரித்து இவங்களோட இதில் இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் டெட்லாக்கை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். இன் 1947 லார்ட் மவுண்ட் பேட்டன் பிகம் த வைஸ் ராய் ஆஃப் இந்தியா. ஹி வாஸ் த லாஸ்ட் பிரிட்டிஷ் வைஸ் ராய். ஹி ட்ரை டு ரிசால்வ் த பொலிட்டிக்கல் டெட்லாக் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ ஹி மேட் அன் இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் ஆன் June 3, 1947. இட் வாஸ் கால்டு மவுண்ட் பேட்டன் பிளான் ஆர் June 3 பிளான். ஸோ இவர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு, அந்த பிளான் வந்து June 3 பண்ணுறதுனால June 3 பிளான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் பிளான், இந்தியா ஹேட் டு டிவைடட் இன்டூ டூ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரீஸ், நேம்லி இந்தியன் யூனியன், பாகிஸ்தான் யூனியன். ஸோ இந்த கண்ட்ரியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூனியன், பாகிஸ்தான் யூனியன் பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ராஜாகலாண்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ்லாம் நிறையா இருந்ததில்ல, அந்த ஸ்டேட்ஸுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியா கூட சேர்ந்துக்கலாம், இல்லை பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாகவே இருந்துக்கலாம், நீங்கள் உங்கள் ஆட்சியை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிளான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. அந்த பேசிஸ் ஆஃப் மவுண்ட் பேட்டன் பிளான், த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாஸ் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இன் July 1947. ஸோ ஜூலையில் 1947 இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்தியா வாஸ் பார்ட்டிஷன்ட் இன் 1947. பவர்ஸ் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு டூ ஸ்டேட்ஸ், இந்தியா அண்ட் பாகிஸ்தான். த நியூ ஸ்டேட்ஸ் பாகிஸ்தான் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் பஞ்சாப், சிந்த், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டையர் ப்ராவின்ஸ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் சில்லட் ஆஃப் டிஸ்ட்ரிக் ஆஃப் அசாம். திஸ் ப்ரொவின்சஸ் ஹேட் முஸ்லீம் மெஜாரிட்டி பாப்புலேஷன். ஆல் த ரிமைனிங் ப்ரொவின்சஸ் ரிமைண்ட் வித் த இந்தியன் டாமினேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியா பிகம் த
ஃப்ரீ ஆன் 15th August 1947 ட்ரைகலர் ஃப்ளாக் வாஸ் ஹாய்ஸ்டட் இன் த பிளேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் ரெட் ஃபோர்ட் அட் டெல்லி. ஸோ ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன் பிகேம் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, அண்ட் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிகேம் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அப்போ வந்து கவர்னர் ஜென்ரலாக சுதந்திர இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரலாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி வந்து இந்திய கவர்னர் ஜென்ரலாக இருந்திருப்பார். ஸோ ஒரே ஒரு இந்தியன் தான் கவர்னர் ஜென்ரலாக இருந்திருப்பார், அவர் தான் ஃபஸ்ட்டாகவும் லாஸ்ட்டாகவும் இருந்திருப்பார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியா. வி ஆர் கிரேட்லி இண்டிபெண்டட் டு மெனி நேஷனல் லீடர்ஸ் ஹூ சாக்ரிஃபைஸ் தர் லைஃப் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் அவர் கண்ட்ரி, பட் தெர் இஸ் நன் ஆஃப் தெம் கம்பேர்டு வித் மகாத்மா காந்தி. ஸோ எத்தனை தான் எத்தனை பேர் நாட்டு போராட்டத்துக்காக ஈடுபட்டிருந்தாலும், ஸோ மகாத்மா காந்தி அளவுக்கு யாருமே வந்து இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. Announcement of partition led to riots in many places. Gandhiji tried his best to maintain peace and unity among the Hindus and Muslims. When he was assassinated on January 30, 1948, Jawaharlal Nehru remarked, "The light has gone out of our life and there இஸ் டார்க்னஸ் எவ்ரிவேர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டிஷனை தடுக்க மகாத்மா காந்திஜி எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணியிருப்பார், ஆனாலும் அவரால் முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரை வந்து அசாசினேட் பண்ணிடுறாங்க. என்றைக்கு அசாசினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 30, 1948 அசாசினேட் பண்ணிடுறாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 30, 1948. ஜவஹர்லால் நேரு அதை பற்றி, இவர் காந்திஜி இறந்ததை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த லைட் ஹாஸ் கான் அவுட் ஆஃப் லைஃப் அண்ட் தெர் இஸ் டார்க்னஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோட் வந்து திரும்ப ஒரு எம்சிக்யூ கொடுத்து, யார் சொன்னால், எதுக்காக சொன்னால், யார் இறந்ததுக்காக சொன்னால் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இருந்தது, ஆல்மோஸ்ட் 565 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஆமாம், 565 பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்தது. ஸோ இதை வந்து பிரிட்டிஷ் என்ன சொன்னிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாகவும் இருந்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்தியாவில் ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பாகிஸ்தானில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 665 பிரின்ஸ்லி ஸ்டேட்டை ஒன்றிணைக்கிறதுல பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். ஸோ அதனால தான் அவரை வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு கூட சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈவ் ஆஃப் இந்தியா இன் இண்டிபெண்டன்ஸ் தேர் நியர்லி 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா தேர் வேர் ரூல்டு பை த நேட்டிவ் நவாப்ஸ், கிங்ஸ் அண்ட் நிசாம்ஸ். த டாஸ்க் ஆஃப் யூனிஃபையிங் தெம் வாஸ் அண்டர்டேக்கன் பை சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல் இன்வைட்டட் டெம் டு ஜாயின் இந்தியன் யூனியன். மெனி ரெஸ்பாண்டட் டு ஹிஸ் அப்பீல். அபவுட் 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆர் மெர்ஜ்டு வித் இந்தியன் யூனியன். ஸோ 562 பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இந்தியன் யூனியன் கூட சேர்ந்துருச்சு. பட் காஷ்மீர், ஹைதராபாத் அண்ட் ஜூனாகட் வேர் ரிகலன் டு ஜாயின். ஸோ காஷ்மீரும் ஹைதராபாத் அண்டு ஜூனாகட் வந்து சேரலை. வென் ஜவஹர்லால் நேரு வாஸ் த பிரைம் மினிஸ்டர், பட்டேல் பை ஹிஸ் டிப்ளமோசி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆக்ஷன் இன்டகிரேஷன் தெம் வித் இந்தியன் யூனியன் அண்ட் ஏண்ட் த நேம் ஆஃப் இந்தியன் அயன் மேன் ஆஃப் இந்தியா அண்ட் பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா. ஸோ பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா யார் சொல்கிறோம், அயன் மேன் ஆஃப் இந்தியா யார் சொல்கிறோன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலே சொல்கிறோம். ஸோ எந்தெந்த கண்ட்ரி வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண ரொம்ப மறுத்துச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். ஜூனாகட், காஷ்மீர், ஹைதராபாத். ஸோ ஜூனாகட் பற்றி சொன்னோம்னா, ஜூனாகடோட கிங் வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருப்பார். ஆனால் ஜூனாகடோட அங்கே இருக்கிற எல்லா மக்களும் வந்து நம்ம இந்தியா கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு ரெஃபரண்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. ரெஃபரண்டம் வச்சு மக்கள் வந்து இந்தியா கூட சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுனால, ஸோ அவங்க அந்த கிங்கும் வந்து ஒத்துக்குவார், சரி நாங்கள் நம்ம இந்தியா கூடயே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பொசிஷன். ஸோ இந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் மட்டுமே இல்லை, ஃப்ரெஞ்சு பொசிஷனும் இருந்தது, போர்த்துகீஸ் பொசிஷனும் இருந்தது. ஸோ ஃப்ரெஞ்சு பொசிஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1954 இது வந்து நம்ம கூட சேர்ந்துருச்சு, 1954. ஸோ என்னென்ன சேர்ந்துச்சு நம்ம கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம், சந்திரநாகூர், இதெல்லாம் வந்து இந்தியன் யூனியனில் சேர்ந்துருச்சு.
என்னென்னா பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம், சந்திரன் நாகூர். ஸோ இதில் ஏன் இந்த மாதிரி சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம் இந்த மக்கள் எல்லாமே வந்து இந்தியன் பொசிஷன் கூட, இந்தியன் யூனியன் கூட சேரணும் அப்படின்ற அவங்க வந்து விருப்பப்படுவாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்த்துகீஸ் பொசிஷன்ஸ். போர்த்துகீஸ் பொசிஷன்ஸில் என்னென்ன இருக்கும், கோவா, டையூ, டாமன் வேர் போர்த்துகீஸ் செட்டில்மெண்ட் இன் இந்தியா, த பீப்புள்ஸ் ஆஃப் திஸ் பிளேஸ் வாண்டட் டு மெர்ஜ் வித் இந்தியா, ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேட் டு ரிஸ்டோர் டு மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் ஓவர் திஸ் ஏரியாஸ் இன் 1961. ஸோ 1954 ஃப்ரெஞ்சு பொசிஷன், 1961 போர்த்துகீஸ் பொசிஷன்ஸ். ஸோ அதற்கு அந்த ஒரு டாமினன்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து அந்த ஒரு சில ஏரியாக்கள் எல்லாம் தே பிகேம் ஃபைனலி அ பார்ட் ஆஃப் இந்தியன் யூனியன். ஸோ இதில் வந்து இந்தியன் யூனியனில் ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பில்டிங் நியூ இந்தியா. த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹேஸ் செட் இட் செல்ஃப் த டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பேரிங் எ நியூ கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மும்மரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தது. அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். த டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் பிஆர் அம்பேத்கர் கம்ப்ளீட்டட் த ஒர்க் இன் நவம்பர் 1949. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் January 26, 1950. வென் இந்தியா பிகேம் ஏ ரிபப்ளிக், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிகேம் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. ஸோ என்ன சொல்கிறாங்க, டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்னு கூட கேட்கலாம், இல்லைந்து பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த வேலைகளெல்லாம் நவம்பர் 1949 முடிஞ்சுது. ஆனால் எப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா January 26, 1950. ஸோ அடுத்தது ஒரு டைம் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ 1885 வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்த் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ பேர்த் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். அடுத்தது வந்து 1905 வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்திருக்கும். ஸோ பெங்காலை வந்து தனியாக பிரிச்சிருப்பாங்க. யார் பிரிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு கர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து பிரித்ததுனால தான் இந்த சுதேசி மூமெண்ட்டே வந்திருக்கும். ஸோ ஃபாரின் கூட்ஸ் எதுவும் வாங்கக்கூடாது, நம்மளே எல்லாத்தையும் தயாரித்து நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த சுதேசி மூமெண்ட் வந்திருக்கும், சுதேசி மூமெண்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து இந்த 1906 வந்து பேர்த் ஆஃப் முஸ்லீம் லீக். ஸோ பிரிட்டிஷ் வந்து பிரித்தாளும் கொள்கையில் பயங்கரமான ஆளுங்க, அதனால் வந்து அவங்க வந்து இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் பெங்காலை போட்டாங்க. அந்த ஒரு காரணத்தாலேயோ என்னமோ தெரில, ஒரு பிரிட்டிஷ் வந்து முஸ்லீம்களுக்கு பல சலுகை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்க அந்த முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் கூட பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1906 முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக். 1907 சூரத் ஸ்பிளிட் நடந்தது. சூரத் ஸ்பிளிட்டில் தான் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் தனியாக, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியாக மாறியிருப்பாங்க. இந்த 1909 மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ், மின்டோ மார்லே ரிஃபார்ம் வந்திருக்கும். இந்த மின்டோ மார்லே ரிஃபார்மில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1911 வந்து கேன்சலேஷன் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன். பெங்கால் வந்து பார்ட்டிஷன் பண்ணதை வந்து 1911 கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1914 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருக்கும், 1918 முடிஞ்சிருக்கும். ஸோ 14 ஆரம்பித்து 18 முடிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1916 ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் அன்னி பெசன்ட் அம்மையாரும் பாலகங்காதர திலக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷனே கொடுப்பாங்க. ஸோ ஓகேவா, இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஆகஸ்ட் டிக்ளரேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் டிக்ளரேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917. லக்னோ பேக்ட் வந்து 1916 நடந்திருக்கும். லக்னோ பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போன இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் அந்த மாடரேட்ஸும் வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீகும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பிரிட்டிஷை வந்து இந்த நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எல்லாமே ஒன்று சேர்ந்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் பார்த்தாச்சு, 1918 எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து 1919 மாண்டகு செம்ஃபோல்டு ரீஃபார்ம்ஸ்
ரீஃபார்ம்ஸ் ஆக்ட். ஸோ மாண்டெகு செம்பம் ரீஃபார்ம் ஆக்ட்ஸ் வந்து நிறையா இன்னும் பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஏற்கனவே மின்டோ மார்லேயில் ஹிந்து முஸ்லீமை பிரித்தாங்க, மாண்டெகு செம்பம்ஸில் மைனாரிட்டிஸ் அப்புறம் ஹிந்துஸையே ரெண்டாக பிரிச்சிருவாங்க, கீழ் ஜாதி மக்கள் மேல் ஜாதி மக்கள் அந்த மாதிரியும் பிரிச்சிருவாங்க. அதனால தான் வந்து ஸோ இது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் போராட்டம் பண்ணும்போது தான் ரௌலட் ஆக்ட் கொண்டு வருவாங்க. ரௌலட் ஆக்ட் வந்து என்ன, இந்த போராட்டம் வந்து வந்து சப்ரஸ் பண்ணும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணம். அதனால தான் ரௌலட் ஆக்ட் கொண்டு வருவாங்க. யார் போராடுறாங்களோ தூக்கி ஜெயிலில் போடு, எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே கூடாது, எவ்வளோ நாள் வேணால் அவங்க ஜெயிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரௌலட் ஆக்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரௌலட் ஆக்டால் தான் எல்லாம் போய் போராட்டம் பண்ணதால தான் ஜாலியன் வாலாபாக் மாஸ்கரே நடந்தது. எல்லாம் வந்து ஜாலியன் வாலாபாக் மாஸ்கரே நடந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு தான் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்தது. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920 வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எதனால் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1922 சௌரி சௌரா ஒரு இன்சிடென்ட் ஒரு நடந்திருக்கும். கோரக்பூரில் சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இடத்துல உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து இது நடந்திருக்கும். போலீஸ்காரங்க அந்த விவசாயிகளை நோக்கி சொல்கிறதுனால போலீஸ்காரங்களை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போட்டு போலீஸ் ஸ்டேஷனே எரிச்சிருவாங்க. ஸோ 22 போலீஸ்காரங்க இறந்துருவாங்க. அதுதான் சௌரி சௌரா இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் வந்து காந்திஜி ரொம்ப வந்து மன வருத்தத்தில் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1923 ஸ்வராஜ்ய பார்ட்டி யார் யார் ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆர் தாஸ் அண்டு மோதிலால் நேரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம பைக்காட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க பார்லிமெண்ட்டுள்ளே லெஜிஸ்லேச்சருக்கே போய் நம்ம அங்கேருந்து அவங்கள எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. 1925 இது வந்து டிசல்யூஷன் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1927 ஃபார்மேஷன் ஆஃப் சிமோன் கமிஷன். ஸோ சிமோன் கமிஷனை ஏன் எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியர்களுக்காக கொண்டு வரப்படக்கூடிய நல்ல ஒரு திட்டங்களில் ஒரு இந்தியர்கள் கூட இல்லையே அப்படின்றதுக்காக இவங்க வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சிமோன் கமிஷன் 1928 வந்து அந்த சிமோன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வரும். அடுத்தது வந்து 1929 லாகூர் காங்கிரஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு இதில் தான் சொல்லுவார், எங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் அது இது எதுவுமே வேணாம், எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், நாங்கள் எங்கள் கண்ட்ரியை ஆளணும் அப்படின்னு சொல்லுவார். அது எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1929 லாகூர் காங்கிரஸில் தான் இது வந்து சொல்லுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா 1930 சால்ட் சத்தியாகிரகா. ஸோ காந்திஜி வந்து தந்தியிலேருந்து தந்தி மார்ச் அவருடைய சபர்மதி ஆசிரமத்துலேருந்து தந்தி வரைக்கும் நடந்தே போய் சால்ட் லாவை பிரேக் பண்ணுவார். அதுலேருந்து தான் சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட் ஆரம்பிக்கும். அதுதான் தந்தி மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் வந்து 1930 நடந்திருக்கும். இதில் வந்து காந்தி அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கும். இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காந்தி ஐர்வின் பேக்ட். ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க, நாங்கள் எல்லா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னதால தான் இவர் போவார். அதன் போனதுனால இவர் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் இவர் வந்து இந்தியா வந்துடுவார். அதுக்கப்புறம் இவரை அரெஸ்ட்டும் பண்ணிவிடுவாங்க. 1932 கம்யூனல் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கம்யூனல் அவார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்யூனல் அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மைனாரிட்டிஸ்க்கு தனியாக வந்து, ஸோ சாரி நான் இதுக்கு முன்னாடி இந்த மின்டோ 1919 மாண்டெகு செம்ஃபோர்டில் சொன்னேன், இந்த மாண்டெகு செம்ஃபோர்டில் இந்த கம்யூனல் அவார்டு தான் வந்து மைனாரிட்டிஸ் அந்த ஹிந்து முஸ்லீம்ஸ் ஹிந்துவை ரெண்டாக பிரிக்கிற ஒரு கான்செப்ட் இதில் தான் கொண்டு வருவாங்க. கம்யூனல் அவார்ட்ஸில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கம்யூனல் அவார்ட்ஸில் என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழ்ஜாதி மக்களுக்கு தனியாக வந்து செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்துருவாங்க. ஸோ காந்திஜி என்ன யோசிப்பார்னா, இவங்க ஹிந்து முஸ்லீமையே ரெண்டாக பிரிச்சுட்டானுங்க, இப்போ வந்து ஹிந்துவையே ரெண்டாக பிரிக்கிறானுங்களே அப்படின்றது ஒரு காரணத்துக்காக அவர் வந்து எரவாடா ஜெயிலில் இருப்பார். அங்கேருந்து அவர் வந்து சாகுபறை உண்ணாவிரதம் இருப்பார். அப்புறம் வந்து பூனா பேக்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ செப்பரேட் எலக்டோரேட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனா பேக்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. இது யார் யாருக்கிடையே சைன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காந்திஜியும் அம்பேத்கருக்கு இடையில் சைன் ஆகும். அடுத்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் ஃபெயிலியர், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் ஃபெயிலியர். ஸோ 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதோட பேஸ் எது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் சிமோன் கமிஷன் வந்து கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் 1935
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ 1937ல் எலெக்ஷன் வைப்பாங்க, 1939ல் அவங்க ரிசைன் பண்ணிவிடுவாங்க. 1939 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும். அப்புறம் 1940ல் டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான், டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா கொடுப்பாரு. அப்புறம் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இவங்களை வந்து யார், லின்லித் கோ, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களோட சம்மதமே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இந்தியர்கள் சிப்பாய்கள் வெல்த்து இந்தியாவோட வெல்த்து எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அதுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் நடக்க இவங்களுக்கு அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் ஆஃபரில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1942 வந்து அரைவல் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன். ஸோ கிரிப்ஸ் மிஷினை பற்றி தான் வந்து காந்திஜி சொல்லுவார், போஸ்ட் டேட்டட் செக் ஆன் ஏ க்ரஷிங் பேங்க் அப்படின்னு சொல்லுவார். அதையும் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அடுத்தது வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட், உடனே வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருவார். இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டில் தான் டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி ஒரு இதையே ஆரம்பிப்பார். யார், காந்திஜி. ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம், 1946 வரைக்கும் அரைவல் ஆஃப் கேபினெட் மிஷின் பார்த்துட்டோம். அது ஓ சாரி சாரி இது வரைக்கும் பார்த்துருக்கோம், கிறிஸ்து மிஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட் ஆரம்பிச்சிருப்பார் காந்திஜி. அடுத்தது 1945ல் எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1946ல் அவங்க நாடு வந்து கிளமண்ட் அட்லி வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆகிடுவார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேபினெட் மிஷன் அனுப்புவார். கேபினெட் மிஷன் அனுப்பி இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருங்க, சுதந்திரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான என்ன கான்ஸ்டியூஷனோ அதை வந்து அடாப்ட் பண்ண சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்புவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது தான் பிரச்சனை வரும். யாருக்கு யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேருவுக்கும் ஜின்னாவுக்கும் பிரச்சனை வரும். நேருவுக்கும் ஜின்னாவுக்கும் பிரச்சனை வரும்போது தான் மவுண்ட் பேட்டன் பிளான் எவால்வ் ஆகும். 1947ல் மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லுவார். ஸோ இந்த கண்ட்ரியை ரெண்டாக பிரிச்சிடலாம், இந்தியா பாகிஸ்தான், மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் இண்டிபெண்ட்டாகிறதெல்லாம் இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா பாகிஸ்தான் கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இந்த வருஷத்தில் தான் பாஸ் ஆகும், இந்தியா பிகம் இண்டிபெண்டன்ட். அதுக்கப்புறம் 1948ல் காந்தியை சுட்டு கொண்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இதை பற்றி தான் வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லுவார், இனிமேட்டு எங்கே பார்த்தாலும் டார்க்னஸ்ஸாகவே இருக்குது, நம்மகிட்ட இருந்த ஒரு வெளிச்சம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் ஜவஹர்லால் நேரு. அடுத்து 1950ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ். இந்தியா பிகம் ரிபப்ளிக். ஸோ இதான் டைம் லைன் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது என்ன எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் மட்டும் அப்லோட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் அப்லோட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடலான் இருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பப்போ வந்து என் சேனலை வந்து அப்பப்போ மேனுவலாக பார்க்க வேணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அப்படின்றதுக்காக தான் இந்த பெல் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.